ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் ரிமின். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இது ஏமா ஒய்சிஎக்ஸ் எடுத்தேன்ல, ஒய்சிஎக்ஸ் எஃப்ஜிஎக்ஸா? ஆ எஃப்ஜிஎக்ஸ் எடுத்தேன். அதே இன்றைக்கி தான் கரெக்டாக அப்போ தான் எமாவசம் போயிட்டு வரேன். வந்தோடனே அந்த கடை ஓனர் ஒருத்தருப்பார், அவர் வந்து ஹோண்டா ஹைனஸ் இருக்குல்ல அதை வச்சுருக்காரு. ஸோ வந்து ரொம்ப நாளாக என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தா அவங்களுக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு யூடியூப் சேனல் எடுக்க வச்சுருக்காங்க, அவனுக்கு வந்து வீடியோ எடுக்கணுமா? ஸோ வந்து வண்டி கிடைக்குமான் ரொம்ப நாளாக கேட்டுருப்போம் இருக்கு. அவர் நீங்கள் தரேன்னு சொன்னார். இங்கே தான் நிற்கிறேன்னா, எங்கே போனான்னு தெரியல. பையன் நிற்கிறேன்னா அவன் தான் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு தெரியும். வராமல் பாருங்க, மெயின் ரோட்டில் நிற்க சொன்னால் வீட்டில் போய் பிடிச்சுமா? ஏசி கட்ட வாங்கிட்டு இருக்காப்புல. ஸோ இவனை கூட்டு போய் இந்த வண்டி போய் வண்டியில் ட்ரிபிள் சேர போகணும். ஆ ஸோ வந்து இப்போ ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்கோம் வண்டி பிக்கப் பண்ணுறதுக்கு. அவன்கிட்ட வந்து இப்போ வண்டி இல்லை, வண்டி சர்வீஸ் விட்டாமல் இருக்கு. ஸோ வந்து மூணு பேர் போயிட்டுருக்கோம். இப்போ தான் விக்கி வண்டி R15 சர்வீஸ் விட்டோமா, அவன் யூனிக்கான வச்சுருக்கான், அவனும் சர்வீஸ் விட்டானால அவங்க அப்பா எடுத்து போயிட்டாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ மூணு பேர் ட்ரிபிள்ஸ் போயிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு வ்ளாக் எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும். மணி கரெக்டாக 11:30 ஆகுது. ஸோ அதே மாதிரி சேனல் புதுசாக வந்தால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க, அதை அப்படியே ஆல்யூம் போட்டு போயிருங்க. அப்போ தான் அடுத்தது போகிற வீடியோ ஸோ மட்டங்கிட்டிங் ஒன்று சேரும் உங்களுக்கு. ஸோ அப்படியே இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. எதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க, கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணாட்டி போடு, ரிப்ளை பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேலையை காமிச்சிருச்சு. ஓய் மாக்கா மாறி போயிட்டுருக்கோம் நாங்கள், ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒருத்தம் மட்டும் ஹெல்மெட் ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்கோம். ஏன் அப்படி பார்க்குற? ஸோ இப்போ அப்படியே ரைட்டில் போயிட்டு எடுக்கணும். சரி, நான் வண்டியில் போய் கண்டினியூ பண்ணுறேன். வண்டியில் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்பி டவர் கிட்டே இருக்கும், சரி கரண்ட்டு கம்பி அடியில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க அம்மா அம்மா ஆகிட்டு. ஸோ இங்கே கொஞ்சம் லொக்கேஷன் நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இதான் நம்ம வண்டி, ஹோண்டாவோட ஹைனஸ் 350 CB350. இந்த வண்டி பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன் நான், இப்போ அடுத்து நீங்கள் அதான் பார்ப்பீங்க. ஸோ இந்த வண்டியோட சினிமேட்டிக் சார்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு நான் அப்படியே ஃபோனில் கண்ட்ரியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து என் இப்போ கோப்ரோவில் வந்து சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரியா. ஸோ ஒன்று வந்து ரன்னிங் ஷர்ட் எடுக்கும்போது எனக்கு சார்ஜ் பத்தாது. ஸோ நான் அப்படியே ஃபோனில் கொஞ்சம் எடுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் கிளாரிட்டி ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நம்ம சினிமாட்டிக் சார்ஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோண்டாவோட சிபி ஹைனஸ் 350, இல்லை ஹைனஸ் CB350 சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் ரெண்டு வேரியன்ட் தான், டிஎல்எக்ஸ் ப்ரோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறப்ப 230,000 கிட்ட வந்துச்சான் அவருக்கு. ஸோ இங்கே தான் சேலத்தில் எடுத்தார்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்தாருன்னு சொன்னால் சேலத்தில் எடுத்தேன் என்னன்னு சொல்ல அவர். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ராயல் என்ஃபீல்டோட மீட்டியாரு, அவரமேட்டுக்கு தண்டர்பேர்ட் எக்ஸ் தான் வரும். ஸோ மோஸ்ட்லி ரெண்டுமே சேமாக நமக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி நல்லா விட்டாங்க, ராயல் என்ஃபீல்டு காம்படிட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ அடுத்தடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டி கலர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கலர் இருக்குது. ஒரு ரெட்டு ஒன்று, அப்புறமேட்டு நைட் ஸ்டார் பிளாக்னு ஒன்று, அப்புறமேட்டுக்கு ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஒரு கலர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வித் ப்ளூ ஒரு கலரு, அப்புறமேட்டுக்கு ஒயிட் வித் பேர்ல் ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கும் போல இருக்குது. அது கரெக்டாக என்ன கலர்னு சொல்லுது, ரெட்டாக ப்ரௌனானு சொல்லி தெரியல எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜின் பக்கம் போனோம்னா நம்மளுக்கு வந்து 350cc இன்ஜின் தான் அது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்ஜினோட ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் குரோம் இருக்கட்டும், பிளாக் குரோமாக இருக்கட்டும், பிளாக் குரோம்னு சொல்ல முடியாது, குரோம் அண்ட் பிளாக் ஃபினிஷ்லுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 350cc, நம்மளுக்கு வந்து 30 nm டார்க் இந்த வண்டியோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறமேட்டுக்கு பிஎஸ்பி பார்த்தீங்கன்னா நமக்கு 20.7 bhp ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான், 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ இதுவும் 6-speed கிடையாது நேற்று பார்த்த மாதிரி. ஸோ செயின் ட்ரைவ் தான். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவர் ஹைவேல ஓட்டுற வரைக்கும் 45 கிட்ட தருதான், ஒரு 90-100 மெயின்டைன் பண்ணோம்னா. சிட்டிக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 35-37 தான் தருது அந்த வண்டி. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இந்த ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் டியூக்கு கிட்ட தான் வரும், 15 liters, நம்மளுக்கு வந்து 13.5 liters. ஸோ நம்ம என்ன இன்றைக்கி சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 liters டேங்க்கு. ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-550 kilometers வரும்னு நினைக்கிறேன் இந்த வண்டியோட ரேஞ்சு.
அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட் வீல் பக்கம் போனோம்னா இது வந்து டூவல் சேனல் பேஸ் தான். ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 310mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 310mm டிஸ்க் வந்து வித் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, நிசினோட கேலிபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது டிஎல்எக்ஸ் ப்ரோவில் பார்த்திங்கன்னா. அது வந்து என்னன்னு சொல்கிறேன் ரன்னிங்கில். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அலாய் பார்த்தீங்கன்னா 19 inch அலாயி, ஃப்ரண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 18 inch அலாயி. ஸோ ஃப்ரண்ட் டைஸ் பார்த்தீங்கன்னா 100x90 நம்மளுக்கு வந்து எம்ஆர்எஃபோட ஜாப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸ் தான் நம்மளுக்கு, டியூப்லெஸ் டயர்ஸ் தான். பேக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130x70 இது வந்து நம்மளுக்கு வந்து அலாய் வீல் தான். ஸோ வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஷிஸ்வல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்வின் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன். ஸோ நம்ம வந்து மோனோஷாக் கொடுக்கல, ட்வின் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான். ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு படத்தில் விடுறப்பையோ, நம்ம பில்லியனோட போகிறப்பையோ நமக்கு வந்து கம்ஃபர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். நம்ம என்ஃபீல்டு மாதிரி இல்லைனாலும் ஒரு தனி இந்த ரீஃபைன்மெண்ட்டாக இருக்குது இந்த சவுண்டு. நான் ரன்னிங்கில் காமிக்கிறேன், இப்பயும் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு. ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 166mm வருது. ஸோ வந்து ஒரு நார்மல் ரோட்டுக்கு தேவையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 800mm இருக்குது. ஸோ இந்த வண்டி நீங்கள் வாங்கினுச்சா ஒரு 5 feet மேலே இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம வண்டி ரொம்ப ஹைட்டு கூட கிடையாது பார்த்தீங்கன்னா. ஓடோமீட்டர் பற்றி நம்ம சொல்கிறேன் நான். ஸோ அப்படியே ஹெட்லைட் பக்கம் நம்ம வந்தோம்னா நமக்கு வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா. ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஹோண்டாவோட ஃபினிஷுக்கு நம்ம இந்த CB1000 இருக்கு பார்த்தீங்களா, நேக்கட் பைக்கில் 1006 அந்த வண்டியோட ஹெட்லைட் மாதிரியே இருக்குது. ஃபுல் எல்இடினால நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, நைட் ஓட்டான்னு தெரியும். ஸோ இண்டிகேட்டர்ஸ்மே நம்ம வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஓ சாரியா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹாரன் கீழே இருக்குது பாருங்க, நம்மளுக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் விசிபிலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பேக்கில் வந்தோம்னா மேக்லேயும் அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ், அப்புறமேட்டு கிடையாது நம்மளுக்கு வந்து லைட் எல்லாமே எல்இடி தான். ஸோ வந்து நல்லாவே இருக்குது இந்த லுக்லாம். ஸோ ஒரு நீங்கள் வந்து ஹைவே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வண்டி எடுக்கலாம் நீங்கள். ஸோ இதே தானே போன இல்லை சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த வண்டி நமக்கு வந்து அந்த மாதிரி இதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பண்ணிக்காங்களே. ஸோ நம்ம அப்படியே இந்த சீட்டு பக்கம் வந்தோம்னா இது வந்து சிங்கிள் சீட்டு தான். ஸோ வந்து அப்படியே இங்கே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கர்வாக வந்து இங்கே அந்த பில்லியனுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டி நான் ஓட்டி பார்க்கலாம், நான் ஓட்டி பார்க்குறப்ப சொல்கிறேன் அந்த சீட்டு எப்படி கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சும்மா அந்த டேங்க் அவர் போட்டு பார்ப்பில் இருக்குது. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் போகிறோம், நம்ம கோப்ரோ அங்கே இருக்குது. விசிபிலிட்டி வந்து மிரர் விசிபிலிட்டி எப்படி சொல்லிட்டு தெரில. இந்த மிரர்னு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு வர மாதிரி தான் கிரௌண்டாக. ஸோ அப்படி நம்ம அந்த ஹேண்டில் பார்க்க வந்தோம்னா இது வந்து இதுவும் அந்த அப்ரைட் பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. உட்காரப்பே தெரியுது நமக்கு வந்து முதுகலி வரக்கூடாதுன்னு சொல்லி, பாடி பெயின் எதாவது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளச்சோட லிவர் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டல் தான், மெட்டல் லிவர் தான். ஸோ அப்படி இங்கே வந்தோம்னா நமக்கு இன்ஜின் பேஸ்லேட்டர் இருக்குது, ஹை பீம் சாரிப்பா ஃபோக்கஸ் ஆகல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, நான் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இது ஹார்னு, ஹார்ன் நல்லாக்கா, இது வந்து இண்டிகேட்டரு, ஹார்ன் நல்லாக்கெல்லாம் கேட்காதீங்க, சும்மா அடிச்சு காமிச்சேன். ஸோ இவர் வந்து போபோவோட மொபைல் ஹோட்டர் போட்டிருக்காரு. ஸோ இது நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம், நான் ஃபோன் வச்சு காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஜின் கில் சுவிட்ச், இதெல்லாம் மூணு த்ரீ ஸ்டெப் வரும் உங்களுக்கு இன்ஜின் கில் சுவிட்ச்லேயே, 1, 2, 3 அவ்வளோதான். இது நமக்கு வந்து இன்ஜின் ஹசாடு, இன்ஜின் ஹசாடு பாருங்க, நமக்கு வந்து இண்டிகேட்டர் ஹசாடு, சாரிப்பா போடலையாத. ஸோ வந்து நம்ம இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா நம்ம ஹசார்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் நைட் டைமில். ஸோ வந்து இதை கொடுக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்லலாம் நம்மளுக்கு. ஸோ இது நம்ம ஒரு யூஸ் நல்லா இருக்குது நம்மளுக்கு. ஸோ பேக்குமே நமக்கு வந்து இதுதான் ஏபிஎஸ் தான் நம்மளுக்கு வந்து. ஸோ வண்டி நல்லாக்குனே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு, நான் ஓட்டி பார்க்கத்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுத்துருமனால இதாக இப்போ கண்டினியூஸாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பண்ணி நமக்கு சேனலோட கண்டென்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கொடுப்பேன். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. ஸோ லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, கேமரா எப்படி தெரியும்னு சொல்லிட்டு தெரில, ஃபோன் எடுத்து நல்லா ஹீட் ஆகுது. இப்போ வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு காமிக்கும் அந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு, இது சாவி போட்டுருவோம் இல்லை. கேடிஎம் சொந்த மாதிரி இல்லை சும்மா சொல்லிக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து கன்சோல் பக்கம் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு நிமித்திக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம அனலாக் ஒரு ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. ஸோ 0 to 160 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸோட இது இருக்குது, ரைட்டு லெஃப்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்தோம்னா இங்கே நம்ம ஃபியூல் காது இருக்குது, இங்கே நியூட்ரல் கீர் இது எல்லாமே இருக்குது. இதில் கீர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட் கீராக. அதுக்கப்புறம் கீழே நம்ம டைம் இருக்குது, 11:58 காமிக்குது. ஸோ இந்த பட்டன் அழுத்தினா என்னென்ன மாறுதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட் நமக்கு ரேஞ்ச் இருக்குது இல்லை, தென் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பியே ஆவரேஜ் நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டியிருக்கும், ட்ரிப்பியில் வந்து எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம்
மைலேஜ் அது. அப்போ ட்ரிப் A, ட்ரிப் B, தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 1080 841 ஓடி இருக்குது. ஸோ வந்து பேட்டரி வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு காமிச்சிடும் அதிலே. ஸோ இதுவும் நல்ல நல்ல அட்வான்டேஜ் தான், நமக்கு வந்து பேட்டரி வீக் ஆச்சுன்னா இல்லையே காமிச்சிடும் போல இருக்குது. தென் பார்த்தா ரேஞ்ச் ஆஸ் யூஷுவலாக தான் அவ்வளோதான் இருக்குல்ல. ஸோ நல்லாவே இருக்கு பார்த்தீங்க இந்த இந்த கன்சோலே இவ்வளோ கொடுத்துக்கதே பெருசு. தென் பார்த்தா இந்த வண்டியில் நான் சொன்ன மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் இருக்கா, இது எப்படி ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பட்டன் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ட்ராக்ஷன் நமக்கு ஆஃப் ஆயிரும். இப்போ ட்ராக்ஷன் ஆஃபில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஹை பீம் லைட் இருக்குது, அப்போ சைஸ் ஸ்டாண்டு சென்சார் இருக்குது, சைஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போயிடுச்சு. இன்ஜின் செக்லேட்டிங் இருக்குது, நம்ம இங்கேருந்து எக்கோ மட்டும் ஒரு பட்டன் எக்கோ, அதான் நம்ம 40 ஓட்டணும் எக்கோன்னு காமிக்கணும் அந்த எக்கோ அது. இங்கே நியூட்ரல் லைட், அப்புறமே நம்ம ஏபிஎஸ் லைட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் போட்டு இதுலேயும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆனால் அது டைப் சீல இருக்கே அது, அதையும் நான் காமிச்சிட்றேன். இருக்கு பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் ஆகாது. நான் காமிக்கிறேன் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன்னா கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து டைப் சி தான் நம்மளுக்கு வந்து இருக்கிறது. இது இது வந்து சார்ஜிங் போட்டு. ஸோ வந்து ஒரு போபோ கேஸோட இது மொபைல் ஹோல்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நானும் வாங்கணும்னு யோசிக்கிறாரு, பார்ப்போம் தேவைப்பட்டால் வாங்க வேண்டியதான். அப்புறமே கிராஷ் கார்டு போட்டு பார்ப்பளவு ஹார்ன் நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே இந்த வண்டி பற்றி ஸ்பெக்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் எல்லாமே சொல்லிட்டேன் நான். ஸோ அப்படியே நம்ம வந்து கோப்ரோக்கு மாறலாமா? எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ கோப்ரோக்கு மாறும் இன் 3 2 1. அவ்வளோ பேச முடியாது. ஸோ இதான் நம்ம டவர் அம்மாய் வண்டிக்கு நிற்கிது. ஸோ இதான் வண்டியோட சாவி, அப்படியே சூப்பர் பைக் சாவி மாதிரி இருக்கு லைட்டாக. அது எப்படி தான் நம்மளுக்கு என்ன? ஸோ நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போவோம். என் வண்டி வச்சிடலான்ட்ருக்காங்க அவனுக்கு, ஃபோன் வச்சு காமிக்காதுல. ஸோ நம்ம ரொம்ப மோட்டோ விலாகிங் செட்டப்பில் வந்து ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுண்ணே. நான் அப்படியே மெயின் ரோடு போய் கண்டினியூ பண்ணுறேன். டொனை டொனை ஸோ இப்போ வந்து வண்டி எடுத்தாச்சு நம்ம, சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். லைட்டாக தப்புன்னு எடுக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு சவுண்டு. ஸோ வண்டி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வாபிள் 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 லைட்டாக வாபிள், அது பேலன்ஸ் கரெக்டாக இல்லை போல இருக்கு, ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீட்டு மட்டும் லைட்டாக ஹாராக இருக்குமா எனக்கு ஃபீல் ஆகுது, லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சொல்கிறேன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த அப்ரைட் பொசிஷனே கரெக்டாக உட்கார மாதிரி இருக்கு நம்மளுக்கு. நான் சொல்கிறேன் இவங்க வந்து அந்த இவங்க இங்கேருந்து வரோம் பார்த்தீங்களா, ரவுண்ட் எடுத்து வர்றது. ஸோ நம்ம லாங் ட்ரைவ் போகிறதுக்காகவே கொஞ்சம் நல்லா ரீஃபைன் பண்ணி வண்டி நம்மளால் ஹை ஸ்பீடில் போனால் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவே ப்ரொடியூஸ் பண்ண வண்டி தான் இந்த வண்டி. அப்புறமேட்டுக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து ஒரு காம்படிட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நல்லா இப்போங்களே, இப்போ நான் போயிட்டுருக்கேன் தேடிக்கணும், எனக்கு ஒன்று புல் தெரியுது. அப்புறம் நான் 50 கிலோ இருக்கேன், ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்பீட் இருக்குது நம்மளுக்கு. ஸ்பீடு நம்மளுக்கு தெரியுதான் சொல்ல தெரியல. நம்ம மொபைல் எப்படி நல்லாக்கியா வாங்கிடும், நம்மளும் வாங்கிட வேண்டிதான். ஸோ பாருங்க நல்லாவே இருக்குது. இப்போ ட்ராக்ஷன் நான் வந்து சொன்னால் ட்ராக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க அது. இப்போ நான் வந்து சடனாக இப்போ நம்ம ஆக்சிடென்ட் கொடுத்தேன் வீலிங் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பண்ணோம்னா வீல் சடனாக சுற்றுறப்ப ட்ராக்ஷன் மிஸ் ஆகும். அப்போ ட்ராக்ஷன் வந்து ஆஃப் ஆச்சு, ட்ராக்ஷன் திரும்ப ஆஃப் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஆகுது, திரும்ப ஆன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஆகுது. ஸோ வந்து ட்ராக்ஷன் அதை வேலை கரெக்டாக பண்ணுது. பேக் பிரேக் வந்து எனக்கு வந்து பஞ்ச் கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட் பிரேக் வந்து கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது, நறுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் ஏதோ தான் இருக்குது. ஸோ வந்து இந்த வண்டிக்கு தேவை தான், ஆனால் சடனாக நம்மளுக்கு வந்து பிரேக்கிங் தேவை இருக்கும் எனக்கு மேலே, அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அப்படியே திருப்பிக்கிறேன் அப்புறாளே போய்க்கிறேன். ஸோ அப்படியே போயிட்டு அவ்வளோ ரொம்ப நான் வீடு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்கானா ஓட்டுறதுக்கு? நம்மளுக்கு செட் ஆகாது, முன்ன இந்த பொசிஷனில் ஓட்ட போகிறதில்ல, நம்மளுக்கு நம்ம டியூ கரெக்டாக இருக்கும்பா சொல்கிறேன். இப்போ ரிவ்யூனாலே அதானே நம்மளோட சஜஷன் சொல்கிறது தானே அது. ஃப்ரண்ட் பிரேக் மாதிரி எனக்கு பஞ்சினும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ப்ராப்ளம்னு தோணுது. தென் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட சீட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது எனக்கு. மற்றபடி ஆக்சலேஷன் எல்லாமே பக்காங்க பாருங்கள். இப்போ செகண்ட் கியரில் இருக்கேன், 50 இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ 80 கிராஜுவலாக ஏறுது. என்ன சொல்லுங்கள், இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட் வண்டி கிடையாது, நேக்கடு வண்டி கிடையாது, நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு டூரிங் லைக் ஒரு டெய்லி யூஸ்க்காக வந்த வண்டி தான்.
ஆனால் ஒரு 120 மேலே நமக்கு போக முடியல. 120 நமக்கு வந்து ஆவரேஜாக போகலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 90-100 மினிமம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க நல்லா நம்மளுக்கு வந்து வண்டி பேலன்சிங்காக இருக்குது. இப்போ நம்ம அடிக்கிறப்ப கூட வண்டி பேலன்சிங் போகிறோம் பார்த்தீங்களா, வண்டி பேலன்சிங்காக இருக்குது கரெக்டாக நம்மளுக்கு. ஸோ ரொம்ப நீளமாக இந்த விலாக் இருக்க விரும்பலை நான். ஸோ இதோட இந்த விலாக் முடிச்சுலாம் நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் போயிருங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தது போட வேறு நோட்டிஃபிகேஷன் சேரும் யூடியூப்பில். இன்ஸ்டாகிராம் வந்து ஏதோ பேசணும்னு சொன்னால் பேசுங்கள், நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சிக்கலாம். டடா, பை பை, பீஸ். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த வண்டியோட அந்த இன்ஜின் பிரேக்கிங் கரெக்டாக இருக்குங்க. இல்லை ஐ ஜம்முன்னு போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.